அங்கே முழங்கு. கர்நாடகாவில் வருகிற 10ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது. வேட்புமனு தாக்கல் கடந்த 13ஆம் தேதி தொடங்கி 20ஆம் தேதி நிறைவடைந்தது. இந்த நிலையில் இந்த தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து அதிமுக விலகியதுடன் தனது வேட்பாளரை திரும்ப பெற்றுள்ளது. இது தொடர்பாக அதிமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாரதிய ஜனதா கட்சியின் மேலிட பொறுப்பாளர்கள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கர்நாடக மாநிலத்தில் 10/5/2023 அன்று நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் புலிகேசி நகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு வேட்புமனு தாக்கல் செய்துள்ள கழக வேட்பாளர் டி அன்பரசன் அவர்களை திரும்ப பெறுமாறு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தலைமை பரிசீலனை செய்து பாரதிய ஜனதா கட்சியின் கோரிக்கையை ஏற்று கழகத்தின் அதிகாரப்பூர்வ வேட்பாளரான டி அன்பரசன் அவர்கள் தனது வேட்புமனுவை திரும்ப பெற்றுள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வாறு அதிமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கர்நாடக சட்டசபை தேர்தலில் கோலார் தங்கவயல் தொகுதியில் போட்டியிட ஓ பன்னீர்செல்வம் தரப்பு வேட்பாளர் ஆனந்தராஜ் மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் அவருக்கு இரட்டை சின்னம் கிடைக்கவில்லை. அவர் சுயேட்சையாக போட்டியிட அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கோலார் தங்கவயல் தொகுதியில் மனு தாக்கல் செய்த ஆனந்தராஜ் இன்று தனது வேட்பு மனுவை வாபஸ் பெற்றார். சுயேட்சையாக போட்டியிட விரும்பவில்லை என கூறி அவர் வேட்பு மனுவை திரும்ப பெற்றார்.